வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க என் தங்கச்சி அவளோட பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு கும்பலிக்கு போயிட்டு வந்தோம். இந்த ட்ரிப்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ அதை தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். விடிகாலையில் கிளம்பிட்டோம். நடுவில் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். என்னடா ஏன் தட்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த சரவண பவன் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோட்டலில் வந்து மினி டிஃபனே மெகா டிஃபனாக இருக்கும். ஸோ சாப்பிட முடியாது. அதனால நாங்கள் அஞ்சு பேர் நாலு மினி டிஃபன் வாங்கி ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அந்த அஞ்சாவது ஆள் நான் தான். அதுதான் என் தட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டாங்க. பிள்ளைங்களை கூட்டிட்டு நம்ம போனோம்னா எவ்வளோ முக்கியமான விஷயம், எங்கே போகிறோம் அதெல்லாம் கிடையாது. வழியில் எங்கேயாவது ஒரு ஊஞ்சலை பார்த்தா போதும், உட்காந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஆன் த வே நாங்கள் போகும்போது ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதையும் உங்களுக்காக அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ லேட்டாக போகிறீங்க? இதுல எவ்ளோ பேரு கதை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்க கிளம்பி ஒரு அந்த இடம் சொன்னேன் இல்லையா, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு அங்கே போகிறோம். அந்த இடம் பேர் வந்து செல்லார் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அருவிக்குழி வியூ பாயிண்ட்டு. இது வந்து குமிழிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது இந்த மழை காலத்தில் வந்து செம்ம சூப்பராக ஒரு வாட்டர் ஃபால்லாம் போகும். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி போகும். ஆனால் அதோட அந்த எண்டில் போய் நின்று பார்த்தோன்னா கூடலூர் ஏரியாலாம் வந்து பார்க்கலாம். அங்கே இருக்கிற வயல்வெளி அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு உள்ளே போனோம். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஒரு 25 to 50 இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கேமராலாம் ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கு மட்டும் தனியாக பே பண்ணிக்கணும். நம்ம மொபைல்லலாம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே பார்க்கிங் ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் சைடு வழியாக அப்படியே இறங்கி கீழே போகணும்னா இந்த தண்ணி பிறங்கி இப்போ வந்து லைட்டாக தான் போயிட்டுருக்கு இல்லையா. மழை காலத்தில் அப்படியே காட்டருவி மாதிரி செம்ம ஸ்பீடில் போவோம். அப்போ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், இதுக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாது. இப்போ ஒன்றும் தண்ணி ஒன்றுமே இல்லை, அதனால் ஜஸ்ட் இப்போ இறங்கிலாம் பார்க்கலாம். இந்த வேலிக்கிட்டு அந்த பக்கம் போகலாம் கூடாது, அது வந்து ரொம்பவே ரிஸ்க் எப்போ போனாலும். அதனால் இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம் இங்கே, அப்போ வந்து இந்த மாதிரியான செட்டப்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வீடோட ஃப்ரண்ட் சைடில் அப்படியே நடந்து போய் இந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கோம். அதாச்சு ஒரு 10-20 வருஷம் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்னுமே டெவலப் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே தான் நாங்கள் வந்தோம், ஆனால் வந்து அவ்வளோ ஒன்றும் கூட்டமே கிடையாது. பாருங்கள், ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஒரு 1 day ட்ரிப்பு இல்லைன்னா ஒரு 1/2 day ட்ரிப்பு அது மாதிரி ஃபேமிலியோடு ஒரு போகணும்னா சூப்பரான பிளேஸ் இது. வேண்டாம் வேண்டாம்
இப்ப இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் அந்த சைடு தாண்டி சுத்தி இப்படி நடந்து வர்றதுக்கு வழி இருக்கு. ஸோ அப்படி நாங்க சுத்தி வரோம். இந்த பக்கம் பாத்தீங்கனாலும் ஒரு வாக்வே மாதிரி எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. மெயினா இது வந்துட்டு போட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம். மேரேஜ் ஆல்பம்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இங்க அங்கங்கயா கொஞ்சம் நிழலுக்கு ஒதுங்குற மாதிரி ஷெட் மாதிரி கட்டியிருக்காங்க உட்காரத்துக்கு பெஞ்சஸோட, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்கே ஒரே ஒரு ஊஞ்சல் நான் சொன்னேன்ல, எங்கே பார்த்தாலும் பிள்ளைங்க வந்து அந்த ஊஞ்சல் உட்காந்து ஆடாமல் வரவே மாட்டாங்க. சைட்லலாம் குட்டி குட்டியாக நிறைய காட்டு பூக்களும் இருக்கு, இவங்க வச்சு வளர்க்குற பூக்களும் நிறையவே இருக்கு. ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப நேரம் அங்கே ஸ்டே பண்ணலை. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வேற ஆயிடுச்சா. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து அங்க பக்கத்துல ஒரு கஃபே மாதிரி இருக்கு, அங்க போய் ஏதாவது ஒரு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம், அங்க குடிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். அங்க வந்து நல்லா நீட்டா அவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க, பாத்ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பட் அந்த கஃபேக்குள்ள போனா வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்னு அதுவும் இல்லை, பாட்டில் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் இருந்தது. சரி ஓகே, வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பார்த்தா அதுக்கு மேலே தான் வாட்ச் டவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஜஸ்ட் அப்படியே போய் பார்த்தோம். கீழே நம்ம பார்த்ததை கொஞ்சம் ஹை லெவல்லேருந்து அப்படியே பார்க்கலாம், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. செம்ம பசி. நாங்கள் வந்து இப்போ 2:30 ஆக போகுது. ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இங்கே குமுளி டவுனில். ஏன்னா வெக்கேஷனு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு ஒரு டேபிள் கிடச்சிது. கட கட்டான்னு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபுட்டு வந்துருச்சு, இதுக்கு மேலேயும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ சாப்பிட போகிறோம், அவ்வளோதாங்க. குட்டி ட்ரிப்புன்னு சொன்னேன்ல, ஸோ அடுத்த நாள் நாங்கள் கிளம்பிட்டோம். குமிளிக்கெல்லாம் யாராவது போகிறீங்க தேக்கடி அந்த மாதிரி ட்ரிப் போகிற பிளான் இருந்ததுன்னா இந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஆனால் நாங்கள் போன மாதிரி காலையில் மத்தியானம் அந்த டைமுக்கு போகிறத விட மத்தியானத்துக்கு மேலே வெயில் தாண்டி அதுக்கப்புறமா நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த பிளாக் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோட எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.